மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் நாம் செய்தி கேட்க ஆயத்தமாகவும், இந்த செய்திகள் யூடியூப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கிரேஷியஸ் வேர்ட் என்பதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். தபால் பாடங்கள் மற்றும் மாத பத்திரிகைகள் பெற விரும்புபவர்கள் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்படி எங்களை நான் மீண்டும் ஒரு முறை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபை சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செய்தியில் பாவத்தை மேற்கொள்வதற்கான உதவி நமக்கு இருக்கிறது என்பதை குறித்த ஒரு செய்தியை நாம் கேட்போம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக பெரிய போராட்டத்தை பாவத்திற்கு எதிராக எப்பொழுதும் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லது போராடி கொண்டு இருக்கிறோம். அநேகரை விசுவாச வாழ்க்கையிலேருந்து விழத்தள்ளுகிற ஒரு விஷயமாக பாவம் இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை மட்டுமல்ல தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரத்தமும் நமக்கு கொடுத்தது, மாறாக இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு திரளான உதவிகளை அவர் எப்பொழுதும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய செய்தியில் ஹெல்ப் இன் ஓவர் கம்மிங் சின், பாவத்தை மேற்கொள்வதற்கான உதவி என்பதை குறித்த நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். பாருங்க, பாவம் செய்யாதவங்க ஒருத்தர் கூட இல்லை வேதவசனம் சொல்லுகிறோம். நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை தேவனுடைய அந்த உதவியை இழந்து போனோம் என்று பார்க்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான வழியையும் அவர் தான் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த பாவத்தை நாம் மேற்கொள்வதற்கான உதவி நமக்கு கொடுத்துருக்கிறார் எப்பொழுதும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது விஷயம், பாவத்தை மேற்கொள்ள பிரதானமான ஒரு உதவி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக உங்கள் கையில் இருக்க வேத புஸ்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு நிச்சயமாக பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்களும் நானும் முறையாக தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய புஸ்தமாகிய அந்த வேத புஸ்தகத்தை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டே வந்தால் நிச்சயமாக பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 119:11 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக நல்லா அனுபவிச்சு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. தன்னுடைய வாழ்க்கையில சும்மா வார்த்தையாக வேற பேசிட்டு போகலை, எல்லாத்தையும் அடிபட்டு தேவனுடைய இந்த மாதிரியான உதவிகளை பெற்று நின்ற ஒரு மனுஷன் இங்கே சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்றார். ஸோ பிரதானமாக பாவத்தை மேற்கொள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற உதவி தேவனுடைய வார்த்தை ஆகிய வசனம், வேத வசனம். அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக உம்முடைய வார்த்தையை வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை ஏன் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அப்பொழுது தான் அந்த வசனத்தின்படியாக பாவத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி இருக்கிறது. நீதிமொழியுடைய புஸ்தகம் 4:23 இவ்வாறாக சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நல்லா கவனிக்கணும், நாம பாவத்தை மேற்கொள்வதற்கான உதவி வேத வசனம் நமக்கு அப்படின்றது சங்கீதக்காரன் மூலமாக, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், ஏனென்றால் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கின்றதை பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் தெளிவாக கவனிக்கணும், வார்த்தையை இருதயத்தில் அலோவ் பண்ணணும், அதே இருதயத்தை கொஞ்சம் கார்ட் பண்ணணும் அல்லது பாதுகாப்பாக வச்சுக்கணும். எது உள்ள வராமல் அப்படின்னா, இந்த வசனத்தில் பார்க்குறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ன்றார்.
தீமை உள்ள வராதபடியும் பாதுகாத்துக் கொள்ளணும். அதற்கும் உள்ள பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த வசனம் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா வெளியிலிருந்து உள்ள வர்றது ஸ்டாப் ஆகும். ஸோ நாட் ஒன்லி பாவத்தை நாம் மேற்கொள்வதற்கு மட்டும் வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணுன்றது கிடையாது. அதாவது உள்ளத்துக்குள்ள வேத வசனம் இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்யாமல் இருப்போன்றது எப்படி சாத்தியம் அப்படின்னா, வெளியிலேருந்து தீமையை உள்ள வராமல் அது பாதுகாக்கவும் உதவு செய்யும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதை நிறுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இதே நீதிமொழிகள் 16:6 நாம் வாசித்தோம்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். வேத வசனத்தை தொடர்ந்து நாம் படித்து நம்ம இருதயத்தில் வச்சோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். இந்த வசனத்தில் தெளிவாக பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? வேத வசனத்தை நாம் படிப்போம், அல்லது வேத வசனத்தை படித்தா என்ன வரும்? நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் வரும். இங்கே பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம், சத்தியமாகிய வேத வசனத்தை நான் கை கொண்டுட்டேன்னு வைங்களேன், நான் பாவம் இல்லாமல் பரிசுத்தம் ஆயிடுறேன்னு நாம் நினச்சிடக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டை நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன், வலியுறுத்த விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் சொன்னதின்படி நடந்துட்டா நாம் நீதிமான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. நல்லா கவனிங்க, பைபிள் சொன்னதின்படி நடக்கிறது என்பது முதல் ஸ்டெப். நடந்துட்டோம், தப்பு செய்யாமல் இருந்துட்டோம், ஆனால் பாவ மன்னிப்பையும் நம்ம பங்கில் அதை தேவன் ஏற்றுக்கொண்டதும்ன்றது கிருபையில் அடங்கி இருக்கிறது. சத்தியம்ன்றது நம்ம செய்ய வேண்டியது, சத்தியத்தை அவர் சொல்லிட்டாரு. அந்த சத்தியத்தின்படி நடந்தோன்னா நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது, நான் பரிசுத்தமாயிட்டேன். அங்க தேவன்ட்ட அடுத்து கேட்டிருக்கோம், நம்ம சத்தியத்தை கை கொண்டு கையை வந்து நீட்டிட்டு நிக்கிறோம், அவர் ஓகே சொல்லணும்ல, அங்க அந்த கிருபைன்ற பார்ட் இருக்கு. நிறைய நேரத்துல செல்ஃப் ஜஸ்ட் பீப்புளாக, சுய நீதி உடையவர்களாக நாம் வேதவசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் கூட மாறி வருகிறோம். அதில் இங்கே நாம் பார்க்குறோம், கிருபையும் தேவை, சத்தியமும் தேவை பாவம் நிவர்த்தி ஆவதற்கு. அதற்கு வேத வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கணும், நேசிக்கணும், தியானிக்கணும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ட்ரூத் பர்ஜஸ்டுன்னு பார்க்குறோம், அதாவது சத்தியம் என்பது பாவத்தை புறந்தள்ளும். பர்ஜ் அப்படின்னா இந்த ஒரு இங்கு கார்ட்ரிட்ஜில் பர்ஜ் பண்ணலாம் அப்படின்வாங்க, தீந்துருச்சுன்னு வைங்களேன், பர்ஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஒட்டிகிட்டு இருக்கிறத அப்படி வெளியில் தள்ளும். அப்போ இன்னும் ஒரு 10 பேப்பர் 20 பேப்பர் எடுக்கலாம் பிரிண்ட்டு. அப்புறம் 2வது பரிச்சு கொடுத்தோம் வைங்களேன், இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கிறத வெளியே தள்ளும். அப்போ இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுக்கலாம். அப்போ பர்ஜஸ்னா சுத்தமாக ஒட்டிகிட்டு இருக்காமல் அது தள்ளுது, வெளியே தள்ளுது. அதற்கு சத்தியம்தான் உதவி செய்யும். வேத வசனம் பாவத்தை புறம் தள்ளும், வெளியேற்றும். அதனால தான் அடிக்கடி ஊழியக்காரங்களும் நம்மை வழிநடத்தக்கூடிய மக்களும் ஆவிக்குரியவங்க சொல்கிறது, நீங்கள் வசனத்தை படிங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, தேவனை தேடுங்க, வேத வசனத்தை கேளுங்க, வேத வசனத்தின்படி நடங்க, வேத வசனத்தை படிங்க. ஏன் வசன 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 வசனம் சும்மா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வசனம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அப்போ அதை தானே சொல்லி ஆகணும், வசனம்தான் வாழ்வு, வசனம்தான் பாவத்தை புறந்தள்ளும், வசனம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும், இப்படி சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும்னு யோவான் 17:17 ஆண்டவரே ஜெபம் பண்ணுறார். அப்போ சத்தியம் இல்லாமல் எப்படி பரிசுத்தமாவது? சத்தியம் வேத வசனம் இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும்? அதுதான். அப்போ அதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. சங்கீதம் 37:31 நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய பிரமாணங்கள் நாம் பின்வாங்கி போகாமல், விசுவாச வீரர்களாக முன்னே நடக்கிறோம், பரிசுத்தமாயிட்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்லையா, நம் முன்னேறி செல்கிற நாம் பின்வாங்காமல், பேக் ஸ்லைடிங் வாங்க, நாம் பின்னாக போகாமல் நம்மை காப்பாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இங்கே அதை தெளிவாக சொல்லுகிறோம் பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. வேதம் நம் இருதயத்தில் இருந்தால் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இப்படி வேதம் என் பாதைக்கு தீபம் வெளிச்சம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மெய்யான வார்த்தை. அது எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வேத வசனத்தை நிறைய படிக்கிறோம் கேட்குறோன்றது தெரியல. இன்றைக்கி மொபைலில் யூடியூப்லேயும் அல்லது மற்ற வாட்ஸ்அப்லேயும் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் வேத வசனம் சாராத விஷயங்களுக்கு, பொது அறிவு, பொது காரியங்கள், உலக அரசியல், மீம்ஸு இப்படி, அல்லது ஜோக்ஸு இல்லாத ஆபாசமான காரியங்கள், இவைகளின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கிறது வேத வசனத்திற்கு இடமே இல்லாமல் போச்சு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி நாம் செல்லுகிறோன்றதை மறந்துட்டோம். நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வருகிற நேரத்தில் தேவன் கையை அவர்
விரித்து விடுவார் அல்லது அவர் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அவர் விரும்பி செய்ய முடியாது. அவர் வேதவசனத்தை படிங்க, அதுதான் உங்களை காப்பாற்று. வேதவசனத்தை நேசிங்க, வேதவசனத்தை கேளுங்க, வேதவசனத்தை மனசுக்குள்ள வைங்க, வேதவசனத்தை ஏத்துக்கோங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுகிறார். நாம் அதை செவி கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதுனால அவன் என்னாகிறான், அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, அது தவறி போவதில்லை என்பதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, யோவான் 2:1 ஒரு வார்த்தை சொல்றாரு. அங்கிருந்து வேத வசனம் எவ்வாறு நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள உதவுதுன்றத நீங்க பாத்தீங்கன்னா, வேத வசனமே பாவம் செய்யாதபடிக்கு எழுதப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பாருங்க பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன்னு சொல்றார். அப்ப வேத வசனம் எழுதப்பட்டது எதற்காக? மனிதன் பாவம் செய்யாமல் தேவனுடைய வழியை கண்டுபிடித்து அதன்படி நடப்பதற்காகவே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சோதனையில நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் சோதிக்கிறான் இல்லையா, அவர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வரும் பொழுது சாத்தான் கொண்டு போய் ஒரு 3 விதமான சோதனைகளை சொல்லும் பொழுது, 3 சோதனைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, 4:1-11 நீங்க பாத்தீங்கன்னா, 3 சோதனைகளிலும் சாத்தான் இதை செய்ய இதை செய்யறேன், இதை செய்ய இதை செய்யறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, 3க்குமே ஆண்டவர் சொல்லுகிற பதில் வேத வசனத்தை சார்ந்ததாக, வேத வசனத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? சோதனையை மேற்கொள்ள வேத வசனம் தான் உதவி செய்யும். இது ஆண்டவருக்கே வந்த அனுபவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே தான் ஆண்டவர் சொல்றார். தேவனாய் கர்த்தரின பரிசுத்தை பார்க்காதன்னு எழுதியிருக்கிறதே, அவரை மட்டும் பணிந்து கொள்ளுன்னு எழுதியிருக்கிறதே என்று எழுதியிருக்கிற வேத வசனங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு சாத்தானின் சோதனையை முறியடித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரக்கூடிய சோதனைகளை நாம் ஏதேதோ டெக்னிக்கலா டாக்டிக்கலா நாம முறியடிக்க பார்க்கிறோம் முயற்சிகளை எடுத்து, ஆனால் வேத வசனத்தின் துணை கொண்டு சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளின் செய்தி ரொம்ப எளிமையாக நாம பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத வேத வசனத்தை மையமாக வைத்து இந்த செய்தியில நாம பார்க்கிறோம். வேத வசனம் நம் இருதயத்தில் இருந்தால் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். வேத வசனம் பாவத்தை புறந்தள்ளும். வேத வசனம் பின்வாங்கி போகாமல் நம்மை தடுக்கும். வேத வசனமானது நமக்கு பாவம் செய்யாதபடிக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். சோதனை தான் அடுத்த ஸ்டெப்பு, பாவத்தில் போய் உழுக நமக்கு வழிவகுக்குது. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு வேதவசனம் உதவி செய்யும். அப்போ பாவத்தில் போய் உழுக மாட்டோம். இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு பொய் சொல்லுகிற மாதிரி ஒரு சோதனை வருகிறது அப்படின்னா, கொலோசியர் 3:9 நீங்க பாருங்க, அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி இருக்கிறது. இன்றைக்கு தொழுகையை தவறவிடும்படியான ஒரு சோதனை, அந்த பெரிய பாவம் ஆராதனை, தொழுகையை தவறவிடுப்பது மிகப்பெரிய பாவம், அப்படி ஒரு சோதனை நமக்கு வருதா? எவ்வளையர் 10:25 பாருங்க, சோதனையை நாம் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். நாம ஒழுக்கக்கேடான அசிங்கமான காரியங்களை செய்ய நமக்கு ஒரு சோதனை வருகிறது, ஒரு இச்சை வருகிறது, ஒரு ஆசை வருகிறதா, அதை மேற்கொள்வதற்கு வசனம் நமக்கு உதவி செய்யும். 1 Cor 6:18 வாசிங்க, அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் மேற்கொள்ள நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. திருடுகிற மாதிரியான ஒரு சோதனை நமக்கு வருகிறதா, அது பாவமாக, திருடி பாவமாக மாறாதபடிக்கு எபேசியர் 4:28 பாருங்க, அது நமக்கு சோதனையை மேற்கொள்ள உதவி செய்கிறது. தீமையான வசனங்களை பேச நமக்கு சோதனை வருகிறதா, எபேசியர் 4:31 வாசித்து பாருங்க, சோதனையை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. வேத வசனம் சோதனைகளை பாவமாக போகாதபடிக்கு நம்மை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலே நாம் தேவ நம்மிடத்தில் பேசியிருக்கிற விஷயம், சோதனைகளையும் பாவங்களையும் மேற்கொள்ள வேத வசனம் தான் நமக்கு உதவி செய்யும். அந்த வேத வசனத்தை உள்ள போறத எந்த காலத்திலும் தடுத்துறாதீங்க. நிறைய வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு இருங்க. அதற்கு நாம பைபிளை வாசிக்கணும், பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும், பைபிளை மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை பைபிள் ஸ்டடிக்கு தவறாம போகணும். நிறைய இந்த பைபிள் சார்ந்த விஷயங்களை நாம தொடர்ந்து கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெயிக்க முடியும் பாவத்தை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெயிப்போம். வேத வசனத்தின் துணை கொண்டு தேவனுக்கு பிரியமாக நாம் நிலை நிற்போம். தேவன் தாம் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை மே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. வேத வசனம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானால், எங்கள் வாழ்க்கையில அது செயல்படுத்தப்படுமானால், நாங்கள் சோதனைகளை பாவங்களை ஜெயிக்க முடியும் என்பதை இந்த நாளிலே செய்தியின் மூலமாக கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஜெயிக்கிற, வெற்றி பெறுகிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு விசுவாச வாழ்க்கை எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்றுப்பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241421, 9244341431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241421 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.